இன்னைக்கு பேட் பாய்ஸ் ஃபார் லைஃப்ங்கிற படத்தை பற்றி தான் இன்றைக்கி ரிவ்யூ பார்க்க போகிறோம். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் நார்மலாக எல்லா இங்கிலீஷ் படம் மாதிரி லாஜிக்கே இல்லாட்டாலும் நல்ல ஸ்க்ரீன் பிளேக்காகவும் ஒரு நல்ல என்டர்டெயினருக்காகவும் நல்லா ஓடும் அந்த படம் கொஞ்சம் நல்லாவே இருக்கும். ஸோ அந்த வரிசையில் இந்த படமும் இருக்குதுங்கிறது தான் உண்மை. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னு பார்த்தோன்னா, ஃபஸ்ட்டு எடுத்த உடனே ஒரு படத்தோட ஒரு ஹீரோவை கொலை பண்ண பார்க்குறாங்க. ஸோ ரெண்டு பேரும் சேர்ந்து இன்னொரு ஹீரோவும் சேர்ந்து அது யார் என்னன்ட்டு கண்டுபிடிச்சிட்டு அவங்க வில்லன் வந்து என்னென்னலாம் பிளான் போட்டிருக்கான், அது எவ்வளோ தாளி பேர் என்ன மாதிரிலாம் பிளான் போட்டிருக்கான், அதை எப்படி இவங்கெல்லாம் தடுக்கிறாங்கங்கிறது தான் படத்தோட ஸ்டோரி. படத்தை பொறுத்த வரைக்கும் ஃபுல்லாகவேவும் ட்ரிஸ் பாயிண்ட்னு பார்த்தோன்னா அங்கே இருக்க ஆக்டர்ஸோட ஆக்டிங் தான். இப்போ வில் ஸ்மித்தும் சரி இன்னொருத்தவரும் சரி ரெண்டு பேருமே ஆக்டிங்க்கு ஆக்ட் இது ஆக்ஷன் சீக்வன்ஸும் இப்போ ஆக்ஷன் சீக்வன்ஸும் அதே டைமில் ஆக்டர் காமெடியும் ரொம்ப சூப்பராக இருந்தது. அதுக்கும் மேலே படத்தில் ரொம்ப பாராட்டி சொல்ல வேண்டியது என்னென்னு பார்த்தோம்னா படத்தோட சினிமாட்டோகிராஃபி, கிராஃபிக்ஸு இதெல்லாம் தான். ஸோ அதை பார்த்தாலே தெரிஞ்சிடும் படம் எவ்வளோ செலவு பண்ணி எவ்வளோ டெக்னிக்கல் ஒர்க்காக எவ்வளோ பார்த்துருக்காங்கன்னு சொல்லணும். இப்போ எவ்வளோ ஒர்க் பண்ணியிருக்காங்க, ஒர்க் பண்ணி படத்தை கொண்டு வந்திருக்காங்கன்னு. ஸோ படத்தோட சக்ஸஸ்ன்னு சொன்னோன்னா வெறும் ஆக்டிங்காக மட்டும் சொல்ல முடியாது. ஆக்டிங் போக அது பேக் அண்ட் ஒர்க்கர்ஸோ மற்ற என்டையர் டெக்னிக்கல் டீமுன்னா படம் இந்தளவுக்கு வர்றதுக்கு மேஜர் ரீசனுங்கிறது சொல்லுங்க. ஸோ கண்டிப்பாக மென்ஷன் பண்ணியே ஆகணும். இந்த படம் லாஜிக்கலி இல்லாட்டினாலும் நார்மலாக ஹாலிவுட் மூவிஸ் சினிமாட்டோகிராஃபி இது மாதிரிலாம் பிடிச்சி பார்க்குறவங்க வந்து இந்த படம் ரொம்பவே பிடிக்கும். ஸோ இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் நான் கொடுக்க வேண்டிய என்னோட மார்க் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 70 out of 100 தான் சொல்லுவேன். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எல்லோரும் கூடயும் ஷேர் பண்ணுங்கள், ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.